இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று வினோதரஞ்சித பதுமை விவேகத்திற்கு அடையாளமா, விவேகம்னா என்ன, அறிவுத்திறன், யாருடைய அறிவுத்திறன், விக்ரமாதித்தனுடைய அறிவுத்திறனுக்கு அடையாளமா ஒரு கதையை சொல்லுது. அது இங்க பூலோகத்துல நடக்கல, தேவ உலகத்துல நடக்குது. ஏற்கனவே சொன்னோம், தேவ உலகம் வரைக்கும் அவனுடைய புகழ் பரவி இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன பண்றாங்கன்னா, தேவலோகத்துல ஒரு சர்ச்சைன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், பூலோகத்தில் விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் கடுமையாக தவம் பண்ணுறார். கடுமையாக தவம் பண்ணும் பொழுது இந்த தேவேந்திரன் பயப்படுறான். ஏன்னா அந்த தவத்தினுடைய வலிமையால் தன்னுடைய பதவி பறி போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த தவத்தை எப்படா கலைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு பெண்களை வச்சு கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நடன மாதர்கள், நடன டான்ஸ் ஆடுவாங்கல்ல தேவ உலகத்துல, யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும், ரம்பை, மேனகை, ஊர்வசி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த மூணு பேர்ல இந்த ரம்பையையும் ஊர்வசியையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, நீ உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு போட்டி வைக்க போறேன். இந்த போட்டியில போட்டி வச்சுட்டு இந்த போட்டியில வந்து நான் பரிசாக ஒரு பாரிஜாத மாலை ஒன்று தரப்போறேன். இந்த மாலையை யார் அடைகிறீர்களோ அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் போய் அந்த விஸ்வாமித்திர முனிவரோடைய தவத்தை கலைக்க போறீங்க அப்படின்னு சொல்வார். இவன் வந்து என்ன சொல்றாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கல, நான் தான் வல்லவள், நான் தான், நான் சூப்பராக ஆடுவேன், நான் சூப்பராக ஆடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, போட்டி தான், போட்டி வச்சு உங்களை நாங்கள் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது, போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல ரொம்ப சூப்பராக ஆடுறா, அழகாக ஆடுறா, ஆனால் ஒன்றும் அவங்களால முடிவே எடுக்க முடியல. ரெண்டாவது ஊர்வசி, அவ்வளோ சூப்பராக ஆடுறா, ஆனால் அப்பையும் முடிவெடுக்க முடியல. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க, அப்பையும் முடிவெடுக்க முடியல. தேவர்கள் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எப்படி இந்த ரெண்டு பேருமே அழகுலையும் ஒன்றும் வந்து குறைச்சல் கிடையாது. இந்த அங்க அசைவுகளோ இல்லை அந்த தன்னுடைய இதெல்லாம் கவி அந்த கலைநயத்தை வெளிப்படுத்துகிற முறை எதுலேயுமே அவங்க வந்து எந்த இதுலேயுமே சோட போகலை. எப்படி இவங்களை நம்ம குறை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரே கவலை இவங்களுக்கெல்லாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வர சண்டை போட்டுக்கிறாங்க, யாராவது ஒத்தர் விட்டு கொடுத்தா பரவாயில்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு நாரத முனிவர், எழுந்து நின்று, நான் ஒரு தேவேந்திரா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்க பிரபு அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம யாராலையும் இதை தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனையை, நம்ம ஒரே ஒருத்தருக்கும் தேவேந்திரனுக்கு கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே இவர் சரின்ட்டு மாதலியை கூப்பிடுறாங்க. மாதலி போய் நீ என்ன பண்ணுற, பூலோகத்துக்கு போ, நம்மளுடைய புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு பூலோகத்துக்கு போய் அந்த விக்ரமாதித்தனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதலிக்கு ஒரே கடுப்பு, என்ன இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு மனிதனுக்கு போய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு இவனுக்கு கோபமான கோபம். அதை அப்படியே மன ஒரு மாதிரி நம்ம முகம் சுருங்கிறது தெரியும் இல்லையா. அதை பார்த்தோன்னே நாரதர் சொல்கிறாரு, அப்பா நீ அப்படிலாம் நினைக்காத, நம்ம யாராலேயுமே நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, நேர்மையாகவும் திறமையாகவும் அவன் ஆட்சி செலுத்தி வருகிறான், அவனை மாதிரி மதிநுட்பம் முக்கியமாக யாருமே கிடையாது, அதனால அவன் ஒத்தனால மட்டும்தான் இதற்கு தீர்வு சொல்ல முடியும், டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு அரகர மனசோட என்ன பண்ணுறான், அந்த மாதலி புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு நேராக பூலோகத்துக்கு வரான். வந்து விக்ரமாயத்தனை பார்க்குறான். விக்ரமாயத்தனை பார்த்தோன்னே, இந்த மாதிரி எங்கள் தேவேந்திரன் அனுப்பியிருக்காரு, நீ உங்களை இந்த மாதிரி ரம்பை ஊர்வசி ரெண்டு பேரில் யார் வந்து நல்லா ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்கன்றத தீர்ப்பு சொல்லணுமா, அதற்காக உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த டோன் வந்து கொஞ்சம் கடுமையாக கேட்குறான். அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இவன் பட்டி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ராஜா, உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நம்மளுடைய உங்களுடைய திறமை வந்து தேவலோகம் வரை வரைக்கும் உங்கள் புகழ் பரவியிருக்கு பாருங்க, உங்களுடைய அறிவு திறமையை அங்கேயும் போய் காமிச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, விக்ரமாயத்தன் எங்கே போனாலுமே எங்கே கிளம்பினாலும் முதல்ல காளி கோயில் போயிட்டு தான் கிளம்புவாராம். அதனால் நேராக காளி கோயில் போய் வணங்கிட்டு, சாமியை வணங்கிட்டு அங்கேருந்து திருநீரும் எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கிட்டு நேராக வராரு அந்த இந்திரனுடைய அமராவதி பட்டணம். இந்திரனுடைய தலைநகரம் வந்து அமராவதி, அமராவதி பட்டணத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறார். ரெடி ஆகிட்டு அந்த விமானத்தின் மேலே காலை வைக்கிறார். நான் வந்து காலை வச்சு இப்படி வலது காலை தான் இப்படி வச்சார், வச்சு இந்த வலது கால் பெருவிரல் இப்படி வைக்கிறாரு. உடனே வண்டி எடுத்துட்டான் அந்த மாதலி,
ஏன் அவனுக்கு ஏற்கனவே கடுப்பு நான் சொன்னேன் இல்லையா, அவன் கோபம் ஒரு லைட்டா இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால அவன் பட்டன் வண்டி எடுத்துட்டான். இப்ப நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பொத்துன்னு கீழே விழுந்திருப்போம். ஆனா நம்ம ஆள் ஹீரோ இல்லையா, அவர் ஆணி அடிச்ச மாதிரி நின்னாராம், அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னாராம். அதை பார்த்தோன்னா அவனுக்கே ஆச்சரியம், மாதலிக்கே ஐயோ சாதாரண ஆள் இல்ல போல இருக்கு, இவர் திறமை வாய்ந்தவர், வீரம் விவேகம்னு எல்லாரும் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்குன்ட்டு வண்டியை நிறுத்திட்டு கீழே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஐயா ஏறுங்கன்னு சொல்லி ஏற வச்சு தன்னுடைய நகரத்துக்கு கூட்டிட்டு போறார். அமராவதி பட்டணத்துக்கு போயாச்சு. போனோடனே நம்ம ராஜாவுக்கு ரொம்ப வரவேற்பு, எல்லாரும் வந்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. பெரிய தேவர்களே மனிதர்களை பார்த்து வரவேற்கிறாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவு திறமை வாய்ந்தவர் நம்ம விக்ரமாதித்தன். இவர் என்ன பண்றாரு, அந்த விக்ரமாதித்தனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ நல்ல ஆசனம், ஆசனம்னா என்ன, சேர்ஸ் எல்லாம் போடுறாங்க, நிறைய மரியாதை செலுத்துறாங்க. இவரும் நம்ம ராஜாவும் மரியாதைக்கு குறைச்சவர் இல்லை இல்லையா, இவரும் எல்லாருக்கும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாரு. அப்ப தேவேந்திரன் தான் வந்த நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்றான். எங்க நான் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு நடன மங்கையர்ல யார் ஒருத்தர்னு தெரியல, தயவு செஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சு தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேரையும் ஆட சொல்லுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். முதல் நாள் நைட்டு ரம்பை ஆடினாலாம், ரொம்ப அருமையா ஆடினாலாம், அப்படியே லாவகமா, அப்படியே கை அந்த முகம் கண்ணு அப்படியே போற பக்கம் அப்படியே எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்களாம், அந்த மாதிரி ரம்பை ஆடினாலாம். அடுத்த நாள் வந்து இப்ப ஊர்வசி ஆடுறான், ஊர்வசி ஆடினோடனே ரெண்டு பேரும் சூப்பரா ஆடினாங்க. இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கூப்பிட்டாரான் ரெண்டு பேரையும், நீங்க என்ன பண்றீங்க, தனித்தனியா ஆடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு ரொம்ப அழகா ஆடுறீங்க, எல்லாம் புகழ்ந்தாராம், புகழ்ந்துட்டு நாளைக்கு நைட் என்ன பண்றீங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து ஆடுங்க, அப்பதான் என்னால யார் வந்து கரெக்டா ஆடுறீங்கன்றத நான் கரெக்டா சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருக்கும் தெரியாம அந்த தேவேந்திரனுடைய தோட்டத்துக்கு போறாரு. தோட்டத்துக்கு போனால் அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸால் அப்படியே ஒரு பூ செண்டு ஒன்று கட்டிக்கிட்டார், செண்டு மாலை மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டாரு. அந்த கையில் பிடிச்சிக்கிறது, அந்த கல்யாணத்துலலாம் பிடிச்சிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கையில் ஒன்று பிடிச்சிட்டு அதை கட்டிக்கிட்டார். கட்டினது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே என்ன பண்ணார்னா, வண்டு இருக்குல்ல கொட்டுமே நம்ம கடிக்கல, அந்த வண்டை தூக்கி அந்த பூ செண்டுக்குள்ளே போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டார். கட்டிட்டு நைட்டு வந்துச்சு, இந்த பூச்செண்டு எடுத்துட்டு வெறும் வரார். வந்தோடனே ரெண்டு பேரும் அந்த பேரும் வந்து வணங்குறாங்க. வணங்கினோடனே இவர் ரம்பைட்ட ஒன்று, ஊர்வசிட்ட ஒன்று, இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கையில் கொடுக்குறார். கொடுத்து இத்தனை நாள் நீங்கள் நேற்றுக்கும் முந்தா நாளும் பார்த்தேன், உங்கள் ரெண்டு பேரையும் அருமையாக ஆடினீங்க, ஆனால் வெறும் கையோடு இப்படி அபிநயம் பண்ணி ஆடினீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூச்செண்டை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆடுங்க அப்படின்னு சொன்னாராம். சரி ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆடுறாங்க. இது எப்படி இருந்ததுன்னா, அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒரு படம், அந்த படத்துல ஷபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பரா ஆடினாங்களாம். ரெண்டு பேரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆடினாங்களாம். ஆனாலும் நம்ம விக்ரமாதித்தன் ரொம்ப கிளவர் இல்ல, அவராலையா சொல்ல முடியாது, வேற யார நம்மள மாதிரி ஆள்னா சொல்ல முடியாது, இவர் சொல்லிடுவார்ல, யார சொல்லியிருப்பாரு, யாரு வந்து நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்த இதுல பாக்கலாம். வாசிக்கும் திறனை வளர்ப்போம், நல்ல இனிய புத்தகங்களை படிப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.